கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இயக்குநரும் குணச்சித்திர நடிகருமான ஜி எம் குமார் அவர்கள் வந்துட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியான தகவல் வெளியாகியிருக்கு. அதாவது 1986 வருஷம் பிரபு மற்றும் பல்லவி அவர்களுடைய நடிப்பில் வெளியான அறுவடை நாள் அப்படின்ற படத்தின் மூலியமா இயக்குநராக அறிமுகமானவர் தான் ஜி எம் குமார் அவர்கள். இயக்குநரும் நடிகருமான பாண்டியராஜன் முதல் முதல்ல இயக்குனர் கன்னிராசி அப்படின்ற படத்துக்கு திரைக்கதையை ஜி எம் குமார் தான் வந்து எழுதியிருந்தார். இது எல்லாத்தையுமே தாண்டி இப்போ ரீசண்டாக அவன் இவன் அப்படின்ற படத்தில் ஜி எம் குமார் அவர்களுடைய நடிப்பு எல்லாராலையும் பாராட்டப்பட்டுச்சு. அதே மாதிரி தமன்னா அவர்களோட சேர்ந்து நவம்பர் ஸ்டோரி அப்படின்ற வெப்சீரிஸில் ரொம்பவே வெகுளியான ஒரு தந்தையாக நடிச்சிருப்பார். இந்த நிலையில் ஜி எம் குமார் அவர்கள் வந்துட்டு திடீர்னு உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியான செய்தி வெளியாகியிருக்கு. தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க டாக்டர்ஸ் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இவர் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி தகவல் தெரிஞ்சுக்கிட்ட நிறையா செலிப்ரிட்டிஸ் வந்துட்டு அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கே நேராக வந்திருக்காங்க அப்படின்னும், இன்னும் நிறையா பேர் வர முடியாதவங்க முக்கியமாக தமன்னா நயன்தாரா இவங்க எல்லாருமே வந்துட்டு ஃபோன் மூலயமா அவரை காண்டாக்ட் பண்ணி அவரை நலம் விசாரிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல்களும் வந்துட்டுருக்குது. இதே போல் இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் நயன்தாரா மற்றும் விக்னேஸ்வன் அவர்கள் வந்துட்டு பல வருஷங்கள் காதலுக்கு அப்புறம் இப்போ ரீசெண்டாக திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஹனிமூன் போகிறது, அதே மாதிரி நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இப்போ அவங்க அவங்களுடைய ஒர்க்கில் வந்துட்டு கமிட் ஆகி பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் நயன்தாரா மற்றும் விக்னேஸ்வன் இவங்களுடைய திருமணத்துக்காக ஒரு வீடியோ எடுக்கப்பட்டு அதை ஒரு படம் மாதிரி நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருந்தது. இது எல்லாத்தையுமே தாண்டி ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த வீடியோ வர்றதுக்கு முன்னாடியே விக்னேஸ்வன் அவர்கள் நிறையா ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணி வந்துட்டுருக்கிறாரு. ஆனால் இது வரைக்கும் வெளியாகாத ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அதாவது தன்னுடைய அம்மாவோட சேர்ந்து எடுத்துக்கிட்ட அந்த ஃபோட்டோ தான். இதை வந்துட்டு தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணதை தொடர்ந்து நிறைய பேர் அதுக்கு லைக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக அந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணி அந்த கேப்ஷன் என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்னா, நான் எல்லாமே சொல்லணும்னு நினைக்கிறது ஃபீல் பண்ணுறது எல்லாமே நீங்கள் மட்டும்தான். என் படத்தில் பாட்டில் லைஃப்பில் ரியாலிட்டியில் எல்லாமே நீங்கள் தான். என்னுடைய லைஃப்பை உங்களுக்காக நான் வந்துட்டு அர்ப்பணிக்கிறேன். கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் உங்களுக்கு எல்லா ஸ்ட்ரென்த்தும் கொடுக்கணும், அமைதி சந்தோஷம் எல்லாமே வந்துட்டு உங்கள் லைஃப்பில் இருக்கணும். நம்ம எல்லாருமே இந்த லைஃப்பை ரொம்ப அழகாகவும் சந்தோஷமாகவும் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி விக்னேஷ் அவர்கள் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை இங்கே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.